இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த அரும்புகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் பூ எடுக்கிறதுக்கான மருந்துகளும் அதே மாதிரி பூ எந்த மாதிரி வரும் அப்படின்ற வீடியோவையும் இதில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பூச்செடிங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்ன சின்ன செடி தான், 3 மாதம் செடி தான். எல்லாமே பாருங்கள் டோட்டலாக வந்து எப்படி பூ வச்சுருக்குன்னு மட்டும் பாருங்கள் எல்லாமே மொட்டு வந்துருச்சு. எல்லாமே சின்ன சின்ன செடி தான், இருந்தாலும் வந்து ரொம்ப அருமையாக வந்து பாருங்கள் மொட்டு வச்சுருக்கு. அதே மாதிரி பூவும் இதில் வந்து வச்சிருச்சு, எல்லா துளிர்லையுமே பாருங்கள் வச்சுருக்கு. இதில் என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கரெக்டாக அந்த மருந்தை தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த செடியில் பாருங்கள் ஒவ்வொன்று புள்ளி புள்ளியாக இருக்கும், அந்த புள்ளிகள்லாம் வந்து அந்த புழு உக்காந்த இடம், அதனால் புள்ளி புள்ளியாக தெரியுது. அது அப்பப்போ வந்து நீங்கள் மருந்தடித்து ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள், எல்லா இதுலேயுமே பூ வச்சுருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் 5, 4 இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருக்கோம். சின்ன செடியிலே வந்து உங்களுக்கு போதுமான பூ வந்து நல்லா கிடைக்கும் அந்தளவுக்கு. இதில் வந்து நான் இந்த வீடியோவுக்கு நடுவுலேயே உங்களுக்கு வந்து இந்த மருந்து என்ன மருந்து, இது கரெக்டாக பூ எடுக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்ற மருந்து பாட்டில்களையும் வீடியோவில் எனக்கு கொடுத்துருக்கேன். வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல நான் வீடியோவே, ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோவிலே நான் பதிவிட்டுருக்குறேன். அதனால் வந்து வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மருந்தினுடைய நேம் ப்ளஸ் அது மருந்து பாட்டிலும் நேரடியாக கொடுத்துருக்கேன். அந்த மருந்தை நீங்கள் வாங்கி தெளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எப்படி பூ வச்சுருக்கோ அதே மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பூ வைக்கும். ஆனால் எந்த ஸ்டேஜிலேருந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பூ எடுக்கிறது வந்து கரெக்டாக வரும். ஏன்னா கட்டிங் பண்ணப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மருந்தடிக்கணும், அதே மாதிரி துளிர் வந்தப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மருந்தடிக்கணும், அதுக்கப்புறம் நான் சொன்னேனே என்ன போன வீடியோவில் போட்ட மாதிரி அரும்பு வந்தப்புறம் ஒரு ஸ்டேஜ் அடிக்கணும், அதுக்கப்புறம் மொட்டு நல்லா வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் மருந்தடிக்கணும். நான் உங்களுக்கு 1 by 1 வீடியோ பதிவிடுறேன். நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றதையும் பதிவிடுறேன், என்னால் முடிந்த அளவுக்கு பதிவிடுகிறேன். பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனல் அனைவரையும் வளம் பெற செய்வதே நம்ம சேனலினுடைய நோக்கம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.